Hi friends, welcome back to Tastymom recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா குக்கும்பர் சாம்பார் தான் இன்னைக்கு பண்ண போறோம். இந்த சாம்பார் வந்து ஹாட் ரைஸோடையோ தோசாவோடையோ நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப்பு துவரம்பருப்பை நான் எடுத்திருக்கேன். அதுலேயே மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனாட்ட சேர்த்திருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கோங்க. இந்த சீரகத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகா, தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், அதுலேயே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதுலேயே 1-2 teaspoon வந்து எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெயை சேர்த்ததுனதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3-4 whistles விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பருப்புலேயே 2 tablespoons வந்து சாம்பார் தூளை சேர்த்திக்கோங்க. அதுலேயே 1 teaspoon மிளகாய் தூளையும் சேர்த்திக்கோங்க. அதுலேயே 1/4 teaspoon சீரகத்தூளையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்மளோட பருப்பா மத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நசுக்கி விடுங்க, நல்லா மசிச்சு கொடுங்க. காய் பருப்பு எல்லாம் நல்லா மசிக்கிற அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசிச்சதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு காய் இப்படி தான் இருக்கும். இன்னொரு பேனை வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 tablespoons எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், உளுந்தம்பருப்பு, சீரகம், இதெல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3-4 பல்லு பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி கொடுங்க. அதுலேயே 1-3 வரகமிளகாயும் கிள்ளி சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மொள்ளமாக வணக்கி கொடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்திக்கோங்க. இந்த பெருங்காயத்தூளை சேர்த்துனதுக்கப்புறம் 4-5 tablespoons புளி தண்ணியை சேர்த்திக்கோங்க. அதாவது நான் 1 கரண்டி அளவு புளி தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் பருப்பும் காயும் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்திக்கோங்க. அதை சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. அந்த உப்பையெல்லாம் சேர்த்திட்டு நம்மளோட சாம்பாரை 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட சுவையான வெள்ளரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸோடையோ இட்லி தோசை எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ.